சாம் ஜெனிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேன்கேக் பண்ண போகிறோம். வாழைப்பழச்சி பனானா பேன்கேக், அதுக்கு ரெண்டு பனானா எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன். அரை கப் பால், அரை கப் பால் காய்க்காத பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு முட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் மைதா, ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்காங்க. மிக்சியில் அடிக்கணும், அடிச்சுக்கோங்க. அது கூட சர்க்கரையும் சேர்த்துக்காங்க, சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ அது கூட அரை கப் பால் சேர்த்துக்காங்க. பால் சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்காங்க. பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்காங்க. ரெடி ஆயிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போவுமே நல்லா வாசனை வருது. சேர்த்தாச்சு. இப்போ ஒரு முட்டை எடுத்துருக்கோம், அந்த முட்டையை உடச்சி கொடுக்கலாம். பாருங்க அது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்காங்க. வாவ், ஒரு கப் மைதா. ஒரு கப் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மைதாவை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், சொல்ல மறந்துட்டேன் நான். அரை ஸ்பூன் ஊற்றினாலும் போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு பால் காணலைன்னா பொடிஞ்சு வச்சு ஏற்றுக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பால் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பக்குவம் போதும் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்காங்க. இப்போ நம்ம நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலந்தையும் சேர்த்துக்காங்க. ரொம்ப தேய்ச்சி விடாதுங்க, மூடி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேன்கேக்கை பரட்டி போட்டாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு பதில் இப்படி பண்ணி கொடுக்கலாம், உங்கள் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.